பாவம்னா புண்ணியம்னா என்னங்க? வேற விளக்கணும். பாவம்னா என்ன தெரியுமா? ஒரு மனிதனையோ ஒரு ஜீவனையோ ஒரு வஸ்துவையோ நாம் துன்புறுத்தி அதன் சாபத்துக்கு உண்டானால் அதுதான் பாவம். அதே ஒரு ஜீவனுக்கு ஒரு மனிதனுக்கு நற்காரியங்கள் செய்து அவைகளுக்கு வேண்டிய விஷயங்களை நல்கி அவர்களை அவைகளை மிருகங்களையும் சொல்றதுனா அவைகளையும் சொல்றேன் என்ன அவர்களை அவைகளை மகிழ்ச்சிக்கு உண்டாக்கினால் உள்ளாக்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆசைகள் தான் புண்ணியம். இது வந்து நடைமுறையில நமக்கு நடக்கிற விஷயம். அப்படின்னா நம்ம எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறத நாம தான் தீர்மானிக்கப்படணும். அதனால இந்த கருவிங்கிறத உடம்ப வச்சுக்கிட்டு நாம எந்த காரியத்துல ஈடுபடுறோமோ அந்த காரியத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியங்களால் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம்.